ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் தமிழ் சிறை. ஐபிஎல் 2022க்கான வீரர்களோட ஏலம் பிப்ரவரி 12-13 தேதிகளில் நடந்து முடிந்தது அனைவரும் அறிந்தது. ஆமாடா, நடந்து முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணலாம், மூட்டு என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்கிறா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேகேஆர் அணி. அந்த அணியோட கேப்டன் யாருன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, தன்னோட அணிக்காக 12.25 கோடிய வாரி வழங்கி வாங்கிய நம்ம ஸ்ரேயசையர் தான் கேப்டன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஸ்ரேயசையரை பத்தி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டுள்ளார். இவர் அணியை வழிநடத்த நல்ல அனுபவம் வாய்ந்தவராக தான் இருப்பார். சரிங்க, நம்ம ஸ்ரேயசையரின் இந்த கேப்டன் அவதாரம் இந்த ஐபிஎல் 2022 சீசனில் சிறப்பாக இருக்குமா? கேகேஆர் அணி சரியான நபருக்கு தான் கேப்டன் பதவியை கொடுத்திருக்காங்களா? உங்களின் கருத்து என்ன? உங்களின் கருத்துக்களை மறவாம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.